ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கி நிறைய நட்சத்திர ரீதியான சில தடங்கல்கள் இருக்கும். நட்சத்திர ரீதியாக கவனமாக என்ன பண்ணணும் யோசிச்சுருக்கவா கவனமாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்க முடியுது, அவர்கிட்டாந்து நிறைய விஷயத்தை நீங்கள் கேட்டுக்கணும். இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிற நல்லது. ரோகிணி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா ஒரு நாள் ரெண்டு நாளாக கழித்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. எதுனும் கையெழுத்து போடும்போது இன்றைக்கி வேண்டாம், நாளானைக்கு பார்த்து வைப்போமா, அப்படி ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுத்துக்கலாம். இப்படி யதார்த்தமாக நான் ஒரு நாள் சொல்லின்னு இருக்கும்போது, சார் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருப்போம், நல்ல வேலை சார் கையெழுத்து போட்டு அட்வான்ஸ் கொடுக்காமல் இருந்தேன். ஏன் சார் அப்படின்னு கேட்டால், அட்வான்ஸ் கொடுத்துருந்தா அந்த நபரை அன்னையிலேருந்து ஆளையே காணும் சார், போயிட்டு இருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கிறது, நீங்கள் சேவ் பண்ணிட்டார் சார் எனக்கு அப்படின்னு சொன்னார். ஒன்றும் இல்லை சார், கோயிலில் போய் ஒரு 1100 ரூபா உண்டியலில் போடுங்க, பகவான் தான் சேவ் பண்ணி கொடுத்தா, இந்த நிகழ்ச்சியை கேட்கணும்னு உங்களுக்கு வச்சார் இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரத்துக்கோ ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இல்லையா. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பார்த்துட்டால்னா 1 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.